வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலேருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-96-944. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் தேவி சர்வன்யா வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த டாபிக் பற்றி நம்ம நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நீங்கள் பேசலாம். மூட்டு வலி பற்றி பல முறை நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். பேசி எதனால் வருது, அந்த நோய்க்கான காரணங்கள்னு பல விஷயங்களை கண்டறிஞ்சிருந்தாலும் நேர்கள் கால் பண்ணி ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, எனக்கு மூட்டு வலி இருக்குன்னு சொல்கிறவங்க ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு நோய்க்கும் தொடர்பு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. இப்போ நம்மளுக்கு வந்து மூட்டு வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து செரிமானம் சரியில்லை. அதே மாதிரி நம்மளோட சித்த முறைப்படி நம்மளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மலமும் சிறுநீரும் நம்ம அடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மூட்டு வலிகள் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருக்குது. அப்போ மலம் சிறுநீர் நம்ம அடக்கிறோம் அப்படின்னா மலம் அடக்கும் போது நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்கும். அது அந்த செரிமானம் சரியாக இல்லாததுனாலையும் நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டுலன்ஸ் அந்த மாதிரி வலி ஃபார்ம் ஆகி, வலி அப்படின்னா காற்று நம்மளுடைய உடம்புல வந்து காற்று ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து வலிகள் வந்து நம்மளுக்கு வர வைக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு சிறுநீர் பாதையில் வந்து சிறுநீர் நம்மளுக்கு தடைப்படுறதுனாலையும் நம்மளுக்கு மூட்டு வலிகள் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லி அழகா சித்தர்கள் பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிறுநீர் வந்து நம்மளுக்கு தடைப்படுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த யூரியா, கிரியாட்டின், அதே மாதிரி யூரிக் ஆசிட்ஸ் இந்த மாதிரி சிறுநீரில் வந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் எல்லாமே சரியாக வெளியேறலை அப்படின்னாலும் கிட்னியில் வந்து நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரிக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் இருக்கவங்களுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து இன்னொரு வழியாக வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா, நம்ம மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்சியம் டேப்லெட்ஸும் ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்ஸும் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அந்த ஏற்கனவே நம்ம உடம்புல வந்து கால்சியமோடைய கண்டென்ட் வந்து நல்லாவே இருக்கும், ஆனால் அது வந்து அப்சார்ப்ஷன்ஸ் மட்டும் வந்து எலும்புகளுக்கு வந்து சரியாக நடக்காது. ஸோ அந்த பிரச்சனையினால தான் நம்மளுக்கு வந்து வலிகள் வந்து நம்மளுக்கு வருது. அதை நம்ம பாடியவே ஸ்டிமுலேட் பண்ணி தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே அது தேவையான உடம்புக்கு தேவையான கால்சியம் லெவல்ஸை வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துரும். வெளியேருந்து நம்ம அடிஷ்னலாக ஒரு கால்சியம் நம்மளுக்கு எடுக்கும்போது உடம்புலேயும் கால்சியம் லெவல்ஸ் இருக்கும். அதே மாதிரி வெளியேருந்தும் நம்மளுக்கு கால்சியம் லெவல் வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு சிறுநீரகத்தை அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து உண்டு பண்ணும். நல்ல கிறிஸ்டல் ஃபார்ம் மாதிரி நம்ம உண்டு பண்ணும். வெறும் இல்லை, ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் இருக்கவங்க, இந்த மாதிரி கால்சியம் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கவங்க, ஸ்டோன் கம்ப்ளைண்ட்ஸும் அவங்களுக்கு இருக்கவங்களுக்கு வந்து அந்த டேப்லெட் எடுக்கும்போது எனக்கு பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணேன்னா எனக்கு பெயின் இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு டிசார்டர்ஸ்க்குமே வந்து சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னாலும் மெயின் காரணம் வந்து சிறுநீர் வந்து சரியாக நம்மளுக்கு போகலை அப்படின்னாலும் சிறுநீர் நம்ம அடக்கி வச்சாலும் நம்மளுக்கு வந்து மூட்டு வலிகளும் வரும், நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸும் நம்மளுக்கு வரும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? கடலூர் மாவட்டத்துல இருந்து விஜயா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க? கடலூர்ல இருந்தா? கடலூர் மாவட்டம். ஓகே, இப்போ யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? ஐசிஎஸ் 40th. ஓகே மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம், குட் மார்னிங், சொல்லுங்க. 50 வயசு, 50 வயசு ஆகும் மேம். 10 வருஷமா பாத்தீங்கன்னா மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கு. சரி. நிறைய ட்ரீட்மெண்ட் நானும் சித்தா ஆலோபதி நிறைய எடுத்துருந்தேன் மேம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த மூட்டுல ரெண்டு மூட்டுலயுமே பாத்தீங்கன்னா வீக்கம் வந்து குறையவே மாட்டேன். அந்த வீக்கமும் இருக்கு. சொல்லுங்க. வீக்கமும் இருக்கு உங்களுக்கு மூட்டுகள்ல? ஆமா மேம், மூட்டுல வந்து ரெண்டு மூட்டுலயுமே பாத்தீங்கன்னா வீக்கம் அதிகமா இருக்கு. சரி, ஓகே. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அந்த வீக்கம் மட்டும் எனக்கு குறையவே மாட்டேது. என் சைட்டு தகுந்த வெயிட் தான் இருக்கு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க மேம், ஆனா அந்த வீக்கம் மட்டும் எனக்கு குறையவே மாட்டேது. சரி, ஓகே. மற்றபடிக்கு கையில அந்த மாதிரி விரல் எல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் மூட்டுகள்ல மட்டும், கால் மூட்டுகள்ல மட்டும் தான் உங்களுக்கு வீக்கம். நடக்க முடியல. சரி, ஓகேமா. யூரின் எல்லாம் நல்லா போகுது இல்ல? யூரின் நல்லா இருக்கு. ஓகே. ஆர்எஃப் ஃபேக்டர் அது மாதிரி எதுவும் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிங்களா? இல்ல மேம், அது எதுவும் பார்க்கல. எதுவும் இல்ல. சரி, ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு மூட்டுகளில் வந்து வீக்கம் மட்டும் இருக்குது அப்படின்னா நல்லா நெரிஞ்சில், அந்த பிளான்ட் வந்து நல்லா நெரிஞ்சில் செடி இருக்கும். ஸோ அந்த நெரிஞ்சில் செடியை வந்து நல்லா எடுத்து ஒன்றா ரெண்டாக நல்லா இடித்து போட்டு கஷாயம் வச்சு ஒரு கால் டம்ளர் அளவு, 30 ml அப்படின்னா கால் டம்ளர் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே வீக்கம் கம்ப்ளீட்டாக 2 days வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும்.
இது தவிர வீக்கத்தை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாகவே, நம்ம இன்டர்னல் எடுக்காமல் எக்ஸ்டர்னலாகவே வந்து நம்ம ட்ரை பண்ணி நம்ம குறைக்கலாம் வீக்கத்தை. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு கலர்ச்சிக்காய் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதே மாதிரி சுக்கு பொடியும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு சுக்கு வாங்கிக்கோங்க. சுக்கை வாங்கி எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணுறதுனால சுக்கை வந்து வெறும் தோல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. தோல் மட்டும் நீக்கிடுங்க, கரெக்டாக தோல் நீக்கிட்டு அந்த நடுவில் உள்ள சுக்கு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே இந்த கலர்ச்சிக்காய் பருப்பை வந்து உடைச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்து வெள்ளை கலரில் சாண்டல் கலரில் ஒரு பருப்பு மாதிரி இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மேலோட வந்து தூரத்துக்கு போட்டுருங்க. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கலர்ச்சிக்காயும் சுக்கையும் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து முட்டையோட வெள்ளைக்கரு அதை மட்டும் எடுத்துக்கணும். பச்சை முட்டையாக அதனுடைய வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் அளவு நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி, எந்தெந்த இடத்துலலாம் வீக்கம் இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம சரவுண்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துகிட்டு அந்த முட்டையோட வெள்ளைக்கருவை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அந்த மூட்டுகளை சுற்றி நல்லா 10 மாதிரி போடுங்க. கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி இன்னொருதையும் சேர்த்து பண்ணுங்கள். வலியும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா, நார்மலாக நம்ம அரிசி கழுவுற தண்ணியை வந்து நம்ம கீழே தான் ஊற்றிடுவோம். ஆனால் அந்த அரிசி கழுவுற தண்ணீரையும் வந்து நல்லா எடுத்து, நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் அந்த தண்ணி, அதையும் எடுத்து நல்லா வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வந்து காட்டனில் டிப் பண்ணி அந்த தண்ணியை வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்க கூட செஞ்சுக்கலாம். அதை வச்சு நல்லா மூட்டுகளுக்கு மேலே சுற்றி நல்லா ரப் பண்ணிங்க அப்படின்னா வீக்கமும் சரியாகும், வலியும் சரியாகும். இது எல்லாமே அந்த காலங்களில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா. உங்க வாய்ஸ் கிளியரா இல்லம்மா, கொஞ்சம் கிளாரிட்டியா பேசலாம். என் பேர் வந்து ஜெனிஃபர் மேம். எங்க இருந்து கால் பண்ணீங்க ஜெனிஃபர்? நான் திருச்சிராப்பள்ளி கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம் எனக்கு தான் ப்ராப்ளம் மேம். உங்க வயசு? ஹலோ, உங்களுக்கு உடம்புல இருந்து எந்த ஒரு பாகத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் வந்து உண்டு பண்ணிவிடும். ஸோ எல்லா ஆர்கன்ஸும் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன்ஸ் தான். ஒவ்வொரு ஆர்கன்ஸும் தொடர்பு நிறைய இருக்குது. ஒரு ஆர்கன் வந்து இருந்தால் தான் இன்னொரு ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகும், அந்த மாதிரி நிறைய தொடர்பு இருக்குது. அதனால தேவையில்லாமல் கேல்பிளடர் ஸ்டோனுக்கெலாம் வந்து நம்ம கேல்பிளடர் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கேல்பிளடர் ஸ்டோன்ஸை கரைக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட மருந்துகள் வந்து இருக்குது, அதுவும் கரைஞ்சிருக்கு. அதனால் அது தேவையில்லாமல் அதை ரிமூவ் பண்ண தேவை கிடையாது. இப்போ அதனால நம்மளுக்கு பீரியட்ஸ் இந்த மாதிரி இரெகுலாரிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நல்ல ஹெல்த்தியான டயட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கேல்பிளடர் இல்லாதனால ஒரு சில பேர்த்துக்கு வந்து பிலிரூபின் லெவல்ஸ் வந்து, பிலிரூபின் எல்லாமே நம்மளுக்கு அந்த பைல் எல்லாமே நம்மளுக்கு வந்து கேல்பிளடரில் போய் கலெக்ட் ஆகிருக்கும். அப்போது அது கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கேல்பிளடர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பிளட்டில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிலிரூபின் லெவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு லிவர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு அசதி வந்து ஜாஸ்தி இருக்கும், டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும், அடுத்து வெயிட் வந்து போட ஆரம்பிக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். அது தொடர்ந்து தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இரெகுலாரிட்டியை வந்து சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லிவரை வந்து நம்ம நல்லா தூண்டி விடணும். கரிசலாங்கண்ணி இலை வந்து எடுத்துக்கோங்க. கரிசலாங்கண்ணி இலை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லி ஒரு 4 லீவ்ஸ் மட்டும் தொடர்ந்து ஒரு 6 மந்த்ஸாக எடுத்துகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் ஆயிரும். உங்களுக்கு உடம்புல உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மல் ஆயிரும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பித்தம் எல்லாமே வந்து சரிசமமாக நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா உடம்பே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு 2 மந்த்ஸ் ஒருக்கா அதுவாகவே வந்துடுது. வர்றப்போ பெயின் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நீங்கள் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், தடை இல்லாமல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பீரியட்ஸ் அப்போ ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா
முள்முருங்கைன்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்கும். அந்த முள்முருங்கை இலை வந்து நல்லா இடித்து சாறு மாதிரி எடுத்து ஒரு 30 ml எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பு மட்டும் நல்லா கொஞ்சமாக ஒரு 2 pinch கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இதை வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னாவே இமீடியட்டாக உங்களுக்கு 5 minutes உங்களுக்கு வந்து வயிறு வலி வந்து உங்களுக்கு போயிடும். அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, காலை வணக்கம். காலை வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஆவடியிலிருந்து அனந்தலட்சுமி பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கே. ஓகே, உங்க வயசு? எனக்கு வந்து 60 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா, ரொம்ப உற்சாகமா பேசுறீங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்புல இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து 60 வயசு ஆகுது டாக்டர். சரிம்மா. இது வந்து காலையில வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்றேன். சரி, அப்பதான் 1 மணி நேரம் போயிட்டு வரேன். போயிட்டு நார்மலா தான் நடப்பேன், ரொம்ப ஸ்பீடா எல்லாம் நடந்து போக மாட்டேன். ஓகே, எப்பயும் நார்மலா நம்ம நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டு வந்துட்டோம்னா வீட்டுக்கு வந்து அந்த முட்டி கால் முட்டி ரெண்டும் அதே ரொம்ப வலிக்கும். சரி, அப்புறம் அந்த காலுக்கு கீழே அந்த சதப்பகுதியில வந்து அப்படியே எறும்பு ஊற மாதிரி இருக்கு டாக்டர். சரி, அது ஏன், எவ்வளவு நேரம் வாக்கிங் போலாம், எப்படி வாக்கிங் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம் சொன்னீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கா. என்ன உணவு உட்கொள்ளணும்? 60 வயசு ஆகுது எனக்கு. 60 வயசு ஆகுது அப்படின்னா எழுதுல ஜீர்ணமாகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஜீர்ணமாகுதோ அந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு சில உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி, சரியா டைஜஷன் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஹெவி உணவுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய ஆவியில வேக வச்ச பொருட்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே செய்யாது, வாயுவையும் உற்பத்தி பண்ணாது. ஸோ அந்த வாயு உற்பத்தி பண்ணலை அப்படின்னாலே, இந்த வாயு தொந்தரவெல்லாம் இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மூட்டு வலிகள் வராது. சாதாரணமாக கொஞ்சம் வயோதிகத்தினால மூட்டுகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் வலிமை இழக்கும். நார்மலாகவே பேசிக்காகவே நம்மளோட இயற்கையே வந்து அப்படித்தான். ஒரு 60-70 மேலே நம்மளுக்கு வயசு ஜாஸ்தி போகும்போது நம்மளுக்கு மூட்டுகளில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இழக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏற்கனவே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு டோர் வந்து இருக்கு, அவனுடைய லாக் வந்து நல்லா துருப்பிடிச்சு போயிருக்கு. புதுசு வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா கிரீஸ் ஆயில் எல்லாமே நல்லா அதில் இருக்கும், அதனால ஃப்ரீயாக நல்லா உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். அதுவே வந்து ஒரு 20-30 அந்த கதவு வந்து ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னா அந்த டோர் லாக்கும் வந்து நம்மளுக்கு பழசாயிரும், ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். துருப்பிடிச்சது அப்படின்னா ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான், அப்போ நம்ம அதுக்கு ஆயில் விடுறப்போ அது வந்து நல்லா ஈஸியாக நம்மளுக்கு லூப்ரிகேட் ஆகி நம்மளுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம மூட்டுகளும் கொஞ்சம் நாளடைவில் நம்மளுக்கு தேய்மானம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, வயோதிகத்தினால நம்மளுக்கு வந்து அந்த ஏஜ் ரிலேட்டட் அட்ரோஃபீஸ் நம்மளுக்கு ஏதாவது வரும். ஸோ அந்த இதில் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கணும், நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நல்லா அந்த மூட்டுகளை சுற்றி நல்லா வேப்பெண்ணெய் மட்டும் நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. வேப்பெண்ணெயை வாங்கி வச்சுட்டு அதை நல்லா மூட்டுகளை சுற்றி ஃபுல்லாக நல்லா ஜென்டிலாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு ஒரு சுடுதண்ணி ஒத்தனை மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாக்கிங் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த டயர்ட்னஸும் இருக்காது, உங்களுக்கு அந்த வலியும் இருக்காது. ஸோ அது நீங்கள் நடந்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப வலியாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த குதிகால் வலியெலாம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அது ரெண்டுமே இருக்காது. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெண்டுமே இருக்காது. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சென்னையில இருந்து. உங்க பேர் சார்? என் பேர் சுந்தரம். யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அவங்க வயசு? ஆமா. அவங்க வயசு என்ன சார்? 48. உங்களோட கேள்வியை கேட்கலாம். அவர்கிட்ட பேசலாமா? வணக்கம், வணக்கம், சொல்லுங்க டாக்டர். வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஒய்ஃபுக்கு வந்து 2-3 விஷயம், மொத்தம் 3 விஷயம். ஒண்ணு வந்து தைராய்டு இருக்கு. சரி, என்னன்னு கேட்டீங்கன்னா என் பொண்ணு வந்து 18 இருக்கு. அந்த கொழுப்பு கட்டியை ஆபரேஷன் பண்ணலாமா? கொழுப்பு கட்டிலாம் ஆபரேஷன் பண்ண வேண்டாம், அது எதுவுமே செய்யாது. நல்லா சூடாக ஒத்தனை கொடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அது கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஆடோட கொழுப்பு இருக்குது, நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படியே இலகி வரும்.
அதே மாதிரி தான் நம்மளுடைய கொழுப்பு உள்ள ஃபார்ம் ஆகுறது எல்லாமே கழிவுகள் தான். சரியா நம்மளுக்கு வந்து ஃபேட் வந்து சரியா டைஜஷன் ஆகாம நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு லேயர் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணி அது உள்ள வந்து நம்மளுக்கு டெபாசிட் ஆகி நம்ம கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் நம்மளுக்கு கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம நல்லா ரப் பண்ணி விட்டு நம்ம நல்லா ஒரு தைலம் வந்து நான் காய்ச்ச சொல்லித்தரேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் அது மேலே அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி அரக்கை வந்து எடுத்து அதையும் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் அதோட போட்டு அரக்கை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு நல்லெண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தைலத்தை தைலம் மாதிரி நல்லா காய்ச்சி வச்சுட்டு அதை அந்த கொழுப்பு கட்டி மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அந்த சூடுக்கே வந்து அந்த கட்டி வந்து கரைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி லிவர் ஃபங்க்ஷனை கொஞ்சம் தூண்டி விடணும். லிவர் ஃபங்க்ஷன் கொஞ்சம் தூண்டி விட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஃபேட் மெட்டபாலிசம் சரியான முறையில் நம்மளுக்கு நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது. தைராய்டு வந்து டிஎஸ்ஹெச் வந்து நீங்கள் மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் டிஎஸ்ஹெச் வந்து 20 தான் இருக்குது. நார்மலாகவே அது வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் வந்து கோகனட் அதை எடுத்தீங்க பச்சையாக ராவா கோகனட் வந்து கொஞ்சம் நல்லா சில் ஒரு 2-3 சில் மட்டும் நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் தைராய்டு கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி கோகனட் மில்கில் வந்து 1 ஸ்பூன் கோகனட் ஆயில், கோகனட் மில்க் வந்து 1/4 டம்ளர் 250 ml அந்த அளவுக்கு கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் நல்லா செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா அதில் லாரிக் ஆசிட்ஸ் வந்து நல்லா இருக்குது, அதுவும் நம்மளுக்கு வந்து தைராய்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சீதாப்பழம் வந்து எடுத்துக்கோங்க. பழம் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னாவே பேசிக்காக சீதாப்பழம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டீங்க அப்படின்னாவே தைராய்டும் நம்மளுக்கு நார்மல் ஆயிரும். தைராய்டு குறைபாடுனால நம்மளுக்கு உடம்புல ஏதாவது கை கால் வலிகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தா கூட அந்த வலிகளும் வந்து நம்ம சீதாப்பழம் சாப்பிடும்போது சரியாயிரும். சீதாப்பழமில் வந்து நல்ல கால்சியம் கண்டென்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் என்னமா? என் பேர் மைலி மேடம். யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வயசு 62. உங்களோட கேள்வியை கேட்கலாமா மேடம்? வணக்கம்மா. வணக்கம் மேடம், நான் காஞ்சிபுரத்துல இருந்து மைதிலி பேசுறேன். சொல்லுங்க. வயசு 62. சரிமா, என்ன பிரச்சனை? முட்டிக்கு அந்த சதையில வலி நின்னேறுது, கை கால் கால மடக்கி உட்கார முடியல, எழுந்துக்க முடியல, ரொம்ப வலியா இருக்கு அந்த இடம் முட்டிக்கு. முட்டிக்கு கீழே கெண்ட கால்னா பின்னாடி பின்புறம் சொல்றீங்களா? முட்டி வலி இல்ல, கீழே மட்டும் வலி இருக்கு, அந்த கெண்ட சதையில மட்டும் வலி இருக்கு. அது நீங்க சப்பளங்கால் போட்டு உட்கார முடியல. சரி, ஓகே. அது வந்து கெண்டக்காலில் நம்மளுக்கு சதை இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு டெஃபிஷியன்சி தான். மருந்து எடுத்ததோட லாஸ்ட்டாக வந்து உணவு முறைகள் வந்து நல்லா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தானே அனுப்பி விட்டுருப்போம். நல்ல உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க, சரியா? மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி எல்லாத்தையும் நம்ம குணப்படுத்திடலாம், திரும்பவும் நம்மளுக்கு வராது. ஸோ உங்களுக்கு மூட்டு வலி இல்லாமல் நம்மளுக்கு கெண்டக்கால் சதை வலி இருக்குது அப்படின்னா கால்சியமும் பொட்டாசியமும் டெஃபிஷியன்சி வந்து உங்கள் உடம்புல ஏற்படும் போது நம்மளுக்கு அந்த பேக்கில் உள்ள காஃப் மசில்ஸ் வந்து நம்மளுக்கு இழுத்து பிடிக்க ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் இழுத்து பிடிச்சிது அப்படின்னாவே நம்மளுக்கு உட்கார்றதுக்கும் நிற்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து அந்த டெண்டான்ஸ் கொஞ்சம் நாளுக்கு ஸ்டிஃப்ட்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த வலி இருக்கும். ஸோ அந்த தைலங்கள் வந்து ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தைலத்தை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டு அந்த மசில்ஸை ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தைலம் வந்து ஹீட் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே அந்த மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி பேரிச்சம்பழமும் கீரையும் வந்து கண்டினியூஸாக 1 மந்த் ஃபுல்லாக டெய்லி எடுத்துகிட்டு வாங்க. 1 மந்த்லேயே வந்து உங்களுக்கு அந்த நடுவில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க 10 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த கெண்டக்கால் சதை வலி வந்து உங்களுக்கு விட ஆரம்பிச்சிடும். ஸோ இது நார்மலாக நம்மளுக்கு சரியாக உணவு முறைகள் வந்து எடுக்கலை, சரியாக டைஜஷன்ஸ் வந்து ஆகலை, இல்லை சரியாக உணவுகள் வந்து அப்சார்ப்ஷன் ஆகலை அப்படின்னா அந்த கெண்டக்காலில் வந்து வலி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள், அதிலே சரியாயிரும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, ஃபைன். தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து பல விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். அடுத்து நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இந்த மூட்டு வலிகள் பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, மூட்டு வலிகளுக்கான மெடிசன்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டோம், எடுத்துகிட்டு பிறகு எங்கள் கெண்டக்காலில் வலி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு மூட்டு வலி வரும் போகும் வரும் போகும், ஏன் அது தொடர்ச்சியான ஒரு தீர்வு கிடைக்காம வந்து போயிட்டுருக்கு, அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஓகே, மூட்டு வலிகள் வந்து வந்து போய்கிட்டிருக்கு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சரியாக வந்து மோஷன் போயிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். நம்மளுக்கு வாய்வு தொந்தரவு வந்து நம்ம உடம்புல வந்து அக்ரவேட் ஆகும்போது நம்மளுக்கு வலிகள்
வலிகள் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சாதாரணமாக பேசிக்காகவே குளிர் கண்டிஷன்ஸில் வந்து நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு அக்ரவேட் ஆகுது. அப்போ ஏன் குளிர் கண்டிஷன்ஸில் வந்து நம்மளுக்கு வலிகள் அக்ரவேட் ஆகுது அப்படின்னா, குளிர் இருக்கப்போ நம்மளுக்கு வந்து வெளியே அட்மாஸ்பியரிக் வெதரும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அட்மாஸ்பியரிக் வெதர் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாவே இன்டர்லாம் நம்ம பாடி ஆர்கன்ஸும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த குளிர்ச்சி பொருந்துறப்போ வாதம் வந்து தன்னிலையில் வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது. அது ஜாஸ்தி ஆகும்போது என்னாகும், குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னாவே எல்லாமே உறைய ஆரம்பிக்கும். சாதாரணமாக நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது வச்சோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த எண்ணெயே நம்மளுக்கு வந்து அந்த திரவமே நம்மளுக்கு கட்டி ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம மூட்டுகளும் வந்து ஈரத்தன்மைக்கும் குளிர்தன்மைக்கும் கொஞ்சம் விரைக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் உண்டாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ்னால தான் ஒரு சில பேர்த்துக்கு வலி வருது. அந்த ஸ்டிஃப்னஸை வந்து நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வலி வராது. ஸோ அப்போ குளிர்ச்சி நம்மளுக்கு இருக்கிறதுனால அது உறைஞ்சி போகிறதுனால நம்மளுக்கு வலி இருக்குது. அப்போ அதுக்கு மாற்றாக நம்ம வந்து தைலத்தை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம அதை அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே போதும். ஒரு ஹீட் வந்து உள்ள லைட்டாக மைல்டு ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாவே போதும், அந்த வலி வந்து நார்மலாக வித் ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ மூட்டு வலி நம்ம சரி பண்ணி விட்டு அவங்களுக்கு திரும்ப நம்மளுக்கு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இல்லாமல் இருக்கும், நல்லா இல்லாமல் இருக்கும். திரும்ப அவங்களுக்கு வருது அப்படின்னா சரியான உணவு வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த எந்தெந்த உணவுகள் எல்லாமே வந்து முளைக்கட்டின பச்சை பயிரில் நல்ல ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது ஜவ்வும் நம்மளுக்கு வளர்ச்சியாகும், அந்த திரவமும் வளர்ச்சியாகும். ஸோ அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் எடுக்க தான் நம்மளுக்கு மூட்டுகளும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரி பின்னாடி திரும்ப திரும்ப நம்மளுக்கு வலிகளும் வராது. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் நீங்கள் கூப்பிட்றீங்க? குட் மார்னிங், சொல்லுங்க. பேசுறேன், எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? தக்கலை. ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் என் அம்மாவுக்காக கால் பண்ணிருக்கேன். அவங்க வயசு? வயசு 63. பேசலாமா டாக்டர்? இனிப்பில் அம்மா வணக்கம் சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா. எங்க அம்மாவுக்கு 7 வருஷமா மூட்டு வலி இருந்து. ஓகே, அவங்க இனிப்பு துண்டிச்சிட்டாங்க. 7 வருஷமா மூட்டு வலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அம்மா, மூட்டு வலி சரி பண்ணிக்கலாம். சரியா, நம்ம ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் மூட்டு வலிகளுக்காக நல்ல மருந்துகள் வந்து இருக்குது, கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம். நாங்கள் சொல்கிற காலம் மூட்டுகள் தேய்மானம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின்னா நம்மளுக்கு 1 or 2 months நம்மளுக்கு வலிகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வயோதிகமாகி சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் மூட்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப ரெண்டும் ஒன்னோட ஒன்று நம்மளுக்கு டச் பண்ணி ஒரு சில அளவுக்கு அவங்க விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்ம தொடர்ச்சியாக ஒரு 6 months வரைக்கும் நம்ம மெடிசன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஒரு 2 or 3 years இருக்குது அப்படின்னா, அவங்க 3 months வந்து கோர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு மூட்டு வலிகள் வந்து சரியாயிரும். நம்மளுக்கு அந்த நெய்ப்பு பசை நடுவில் நம்மளுக்கு அந்த மூட்டுகளுக்கு நடுவில் நம்ம செக்ரீட் பண்ணி வரதுக்கு தான் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஸோ அது வந்து 2-3 months நம்மளுக்கு நல்ல முழு அளவில் நம்மளுக்கு செக்ரீட் ஆகி வந்துடும். ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவை கிடையாது. மூட்டு வலிகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம மூட்டுகளை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸோ இப்போ மூட்டு வலிகள் எல்லாமே வந்து திரும்ப நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா, ஜென்ரலாக வந்து நம்ம காய்கறிகள் பல வகைகள் வந்து உணவு வந்து எடுக்கும்போது டெய்லி சேர்த்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபேட்ன்னு சொல்லிட்டு நம்ம எண்ணெய் பலகாரங்கள் வந்து நம்ம சாப்பிட்றோம். ஆனால் நம்மளுக்கு ஃபேட் வந்து நம்மளுக்கு அந்த நெய்ப்பு பசை கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம வந்து மறந்துடுறோம். அது எடுத்தால் நம்மளுக்கு வெயிட் போட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கிறது கிடையாது. இப்போ அதே மாதிரி பாதாம் பருப்பு அந்த மாதிரிலாம் வந்து டெய்லி தண்ணியில் நைட்டு ஊற போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அது நம்ம ஒரு 5 pieces நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே ரொம்ப வெயிட் போடுது அப்படின்னா 2 pieces எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்லா மென்று சாப்பிடும்போது நம்மளுக்கு மூட்டு வலிகள் எதுவுமே நம்மளுக்கு வரவும் செய்யாது. அதே மாதிரி நாங்கள் மூட்டு வலிகள் எல்லாமே வர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்ணி நாங்கள் வந்து சரி பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ வர்ம சிகிச்சை பண்ணும்போது நம்மளால் உட்கார்ந்து எந்திரிக்க முடியாத ஆளுங்க கூட வர்ம சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே உட்கார்ந்து எந்திரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாமே இவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு மூட்டு வலிகள் எல்லாமே நம்ம பூரணமாக நம்ம குணம் பண்ணிடலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அடைப்பாளரே இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், சிவசங்கரி பேசுறேன் மேடம், கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க குழந்தைக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயசு என்னமா? வயசு இப்போ 10 ஆகுது மேடம். அவங்க பிறக்கும்போது நல்லா நார்மலா நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க மேடம். ஒரு 3-4 வரைக்கும் ஆரோக்கியமா நல்லா உடல் வளர்ச்சி ஹர்மனி ஹைட் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு மேடம். அதுல இருந்து தடைப்பட்ட மாதிரி இருக்காங்க மேடம். ஓகே, ரொம்ப ஹைட் கம்மியா இருக்காங்க மேடம். அதுக்கு என்ன மேடம் ட்ரீட்மென்ட் பண்ணனும்? ரொம்ப ஹைட் கம்மியா இருக்காங்களா?
ஆமா மேடம், ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை மாதிரிதான் மேடம் இருக்காங்க. 10 வயசு ஆகுது மேடம். ஓகே, நீங்க கொஞ்சம் அவங்களை நேர்ல கூட்டு வரீங்களா? நான் பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் ட்ரீட்மென்ட் பாத்துட்டு நான் தரேன். சரியா? கண்டிப்பா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் மேடம். நான் அவர்க்க பாக்குறேன். நான் அவங்க கரெக்ட்டா தான் இருக்காங்களா அப்படின்றத நான் பாத்துட்டு நான் கொடுக்கறேன். சரியா? நீங்க நேர்ல கூட்டிட்டு வாங்க. ஓகேமா. குழந்தைய நேர்ல அழைச்சிட்டு வர சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? மகேந்திரங்க. எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? என்ன இந்த நாட்டு வைத்து இந்த சிறுநெறிஞ்சி கூட இந்த வாழைப்பூ இதுதாங்க சாப்பிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு இருந்தாலும் வாழைப்பூவா வாழைத்தண்டா? வாழைத்தண்டு, வாழைப்பூ, இந்த நெறிஞ்சி கொடி, சிறுநெறிஞ்சி கொடி அது சாப்பிட்டு இருக்கேன் மேடம். சாப்பிட்டாலும் அது ஒண்ணும் அப்பைக்குதான் பார்த்தா ஒண்ணுதான் இருக்குது. அப்புறம் தான் பார்த்தா ஒண்ணும் யூரின்லாம் பார்த்தா கட்டுத்துக்கிட்டு நீர் கட்டுத்துக்கிட்டு ரொம்ப தொந்தரவா இருக்கு மேடம். சரி, ஓகே. சாப்பிடுறப்போ நல்லா இருக்கு? சாப்பிடறது பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு மேடம். அப்புறம் பாத்தீங்கன்னா வலி எடுத்துக்குது, இடுப்பு வலி எடுத்துக்குது. விவசாயம் வரதான் பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப தொந்தரவா இருக்கு. ஓகே, இப்போ 4 mm 5 mm இருந்தது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நெருஞ்சில் சாறு, வாழைத்தண்டு சாறு அதெல்லாம் எடுக்கும் போது கம்ப்ளீட்டா கரைஞ்சி வெளியே வந்துடும். அந்த யூரேட்டர் என்னோட டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு 4 mm தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு மேல நம்மளுக்கு ஸ்டோன் போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மெடிசின்ஸ் எடுத்து நம்ம வந்து அதை கரைச்சிதான் நம்ம வெளியே கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த 4 mm 4 mm 5 mm கூட நம்ம வச்சுக்கலாம். 5 mm வரைக்கும் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு யூரின் வழியாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த வாழைத்தண்டு சாறு, முள்ளங்கி சாறு அது எடுத்திங்கனாவே அதிலே வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஜாஸ்தியான அளவில் இருக்குது, 13-14 mm இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு 1 month கொஞ்சம் நீங்கள் மெடிசின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சிறுகன் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பொங்கலுக்கு வந்து காப்பு மாதிரி கட்டுவாங்க. நல்லா வெள்ளை வெள்ளை பூவாக நம்மளுக்கு அடுக்கடுக்காக நம்மளுக்கு இருக்கும், நீளமாக இருக்கும். அந்த செடி மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி சிறுகன் பிள்ளை அப்படின்னு சொல்லி உலர்ந்த செடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் வச்சுருப்பாங்க. அந்த சிறுகன் பிள்ளை செடியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நல்லா பொடி பண்ணி, பவுடர் மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் ஒரு 2 spoon இல்லாட்டி 3 spoon போட்டு நல்லா தண்ணி வந்து ஒரு 4 tumblers தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு 1/2 tumbler வத்தின உடனே அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா எடுத்து குடிச்சிட்டு வாங்க. காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட்டு ஒருக்க 30 days வந்து கம்ப்ளீட்டாக குடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி முள்ளங்கி சாறு ஒரு நாளைக்கு, வாழைத்தண்டு சாறு ஒரு நாளைக்கு அப்படியே ஆல்டர்னேட் டேஸாக குடிச்சிட்டு வாங்க. நடுவில் உங்களுக்கு மதியம் டைம் ஏதாவது டைம் இருந்தது அப்படின்னா டெய்லி ஒரு இளநீர் நல்லா குடிங்க, தண்ணி கொஞ்சம் நல்லா குடிங்க. இது ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. திரும்ப 1 month கழித்து நீங்கள் ஸ்கேன் கூட எடுத்து பாருங்கள். உங்களோட ஸ்டோன் சைஸ் வந்து பாதியாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும். திரும்ப இன்னொரு 1 month எடுத்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ரொம்ப இமீடியட்டாக நம்மளுக்கு சரியாகணும், வழியெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வித்தின் உங்களுக்கு 10-15 days உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து பிளாக் ஆகும்போது ஒரு சில பேர்த்துக்கு ஹைட்ரோரிட்ரோ நெஃப்ரோசிஸ் கண்டிஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் அது இமீடியட்டாக நம்ம வந்து கவனிச்சே ஆகணும். ஸோ நீங்கள் நேரில் வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கனால தான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரையும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். நிஷா. ஓகே நிஷா, இப்ப யாருக்கா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? இது 3 options கேக்குறேங்க மேம். எங்க வீட்டுக்காருக்கு வந்து 34 வயசு ஆகுது. ஓகே, வந்து இடுப்பு வந்து ரொம்ப வலி அப்படிங்கிறாரு. ஓகே, இடுப்பு நடு எலும்பு வந்து ரொம்ப வலி அப்படிங்கிறாரு. டூ வீலர் ஜாஸ்தி ஓட்டுறாங்களா? என்னங்க, டூ வீலர் ஜாஸ்தி ஓட்டுறாங்களா? ஆமா ஆமாங்க மேம், டூ வீலர் இல்லை, அவர் டிராவல் லைன்ல தான் இருக்காரு, அவர் டிரைவர் தான் அவரு. அவருக்கு ரொம்ப அந்த இடத்துல வலி அப்படிங்கிறாரு. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, எனக்காக கேட்கணும், எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுங்க மேம். ஓகே, பாடி ஒபிசிட்டியா இருக்கு, இதுக்கு எனக்கு என்ன மருந்து எடுத்துக்கலாங்கிறது சொல்லுங்க. ஓகே, நீங்க திருப்பூர்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமாங்க. ஓகே, அப்புறம் என் பையனுக்கு வந்து 10 வயசு ஆகுதுங்க மேம். அவன் வந்து அவன் வயசுக்கு போன வெயிட்டே அவனுக்கு இல்ல, ரொம்ப லீனா இருக்கிறான். ஓகே, சளி இருக்கா?
சரியில்லை இல்லைங்க மேம், நார்மலா நல்லா இருக்கான், ஆனா என்னன்னா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கான். ஓகே, ரொம்ப ஃபாஸ்டா ஆக்டிவா இருப்பாங்களா? இருப்பாங்க மேம். ஃபாஸ்டா கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், சரிங்களா? அது நார்மல் தான், அது ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா ஸ்ட்ரென்த்தான உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து நார்மல் ஆயிரும், வளர வளர சரியாயிருவாங்க, சரியா? பசங்களுக்கு வந்து தேவை கிடையாது, சரிங்களா? உங்க ஹஸ்பண்ட்க்கு மட்டும் லம்பாஸ்பான்லோசஸ் அந்த மாதிரி டிரைவர்ஸ்க்கு இவங்களுக்கு தான் வந்து அந்த லம்பாஸ்பான்லோசஸ் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டூ வீலர்ஸ் அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ரோடில் வந்து ஏதாவது பிட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உள்ள வண்டியை விட்டு நம்மளுக்கு இறக்கும்போது நம்மளுக்கு பேக் போன்லேயும் நம்மளுக்கு அந்த கம்ப்ரெஷன்ஸ் ஏற்படும், பேக் போன்லேயும் நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண செய்யும். ஸோ அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிஸ்க் எல்லாமே நம்மளுக்கு வீக் ஆகும். ஒன்று அந்த மாதிரி ஏதாவது ஹார்ஷாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும்போது டிஸ்க் பல்ஜ் ஒரு சின்ன மைல்டாக கிராக் விட்டு வெளியே அந்த திரவம் எல்லாமே வெளியே பிதுங்கி நம்மளுக்கு வெளியே வந்துருந்தது அப்படின்னாலும் அது நரம்பு போட்டு நம்மளுக்கு அழுத்தும் போது சைடு இடுப்பும் வலி இருக்கும், நம்மளுக்கு நடு முதுகு தண்டுவலத்துலேயும் வலி இருக்கும். ஸோ இந்த வலிகள் வந்து நம்ம சரி பண்ணிடலாம். எங்களுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் வர்ம சிகிச்சை வந்து கொடுத்து இதெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ரெண்டு வர்ம சிகிச்சை அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்க் பல்ஜிங் வந்து நல்லா நம்மளுக்கு நீவி விட்டு கரெக்டாக அந்த நரம்பு எது அழுத்திட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு சரி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு மைல்டாக முருங்கை இலையை மட்டும் நல்லா அரைச்சி அந்த முருங்கை இலையை வந்து நல்லா அவங்கள நைட்டு படுக்க போகிறப்ப நல்லா குப்புற படுக்க வச்சுட்டு அந்த முதுகில் அவங்களுக்கு எங்கே வலி இருக்கா வலி இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் முருங்கை இலையை மட்டும் நல்லா அரைச்சிட்டு அதோடு சேர்த்து கொஞ்சமாக அந்த அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதை பேஸ்ட் மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வலி நல்லா இமீடியட்டாக அவங்களுக்கு நல்லா வலி வந்து ரிலீஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நைட் வந்து அவங்களுக்கு அப்படி பண்ணி விட்டுருங்க. காலையில் எந்திரிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப அந்த வலி வரக்கூடாது அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் இந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துக்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே சரி பண்ணி கொண்டு வரலாம். இப்போ உங்களுக்கு ஒபிசிட்டி கண்டிஷனுக்கு வந்து சென்னாயுருவி விதை வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா சென்னாயுருவி விதை வந்து எடுத்து வச்சு அதனுடைய தூசிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை மட்டும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் டெய்லி ஒரு ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். பார்லி கஞ்சியும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. அதுவும் நல்லா தேவையில்லாத கெட்ட சத்துக்கள் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளியேற்றிடும். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? என் பேர் அருண்குமார் மேடம். எங்க இருந்து சார் கூப்பிடுறீங்க? திருமலை வாயில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மேடம்? யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? யாருக்கான கேள்வி இது? எனக்காக தான் மேடம், எனக்காக தான். நான் டிரைவரா இருக்கேன் மேடம். உங்க வயசு? என் வயசு 49 மேடம். பேசலாம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் டாக்டர். டாக்டர், எனக்கு இடுப்பு அடிக்கடிக்கு புடிச்சுக்குது டாக்டர். பின்னாடி பக்கம் வெயிட் தூக்கிட்டு ஏதாவது வேலை செய்யும் போது இடுப்பு புடிச்சுக்குது. ஒரு 1 week அந்த வலி போக மாட்டேங்குது. எவ்வளவு மாத்திரை தைலம் மூவ் இதெல்லாம் தேய்ச்சா கூட எனக்கு சரி? என்ன மாத்திரை போட்டீங்க, என்ன தைலம் தேய்ச்சிங்க? புர்ஃபன் வலி மாத்திரை தான் டாக்டர். வலி மாத்திரை தான் போட்டிருக்கீங்க? வலி மாத்திரை போடுறப்போ வலி அன்னைக்கு மட்டும் மாத்திரை போடுறீங்களோ அன்னைக்கு தான் வலி குறையும். அதுக்கப்புறம் மாத்திரையை விட்டீங்கன்னா இருக்கா? சரி, இப்ப உங்க பேர் என்ன சொன்னீங்க? கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. இல்ல இல்ல, உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? திருமலை வாயில இருந்து பேசுறீங்களா? திருமலை வாயில். உங்க பேரு? அருண்குமார். ஓகே, நீங்க மட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னா கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டலோட நம்பருக்கு வந்து போன் பண்ணுங்க, சரியா? போன் பண்ணீங்க அப்படின்னா சென்னை ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் மட்டும் நோட் பண்ணிட்டு நீங்கள் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஒரே ஒரு வர்ம சிகிச்சை மட்டும் நான் உங்களுக்கு பண்ணிவிட சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொந்தரவு வந்து சரியாயிரும். டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு அந்த வலி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வலி மாத்திரையும் நம்மளுக்கு போட்டு குறையலை அப்படின்னா நம்மளுக்கு சிவியராக அழுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம்.
அதனால தான் உங்களுக்கு வந்து சரியாக உங்களுக்கு அசைவும் வந்து சரியாக கொடுக்கவும் முடியல, ரொம்ப வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வர்மா பண்ணி தான் நம்ம வந்து அது எடுக்க முடியும். வர்மா பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு வர்மாவில் உங்களுக்கு சரி பண்ணிடலாம். நீங்கள் நேரில் கூட வந்து பாருங்கள், ஒரே ஒரு வர்மா ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக சரியாயிடும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பு இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வித்யா பேசுகிறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு என்ன காண்டி தான் மேடம் கேட்கும். உங்கள் வயசு? எனக்கு 43 மேம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? எனக்கு மெனோபாஸ் 40 வயசுல ஆயிடுச்சு மேடம். ஓகேம்மா. அங்கே இப்போ 43 வயசாவது, இப்போ திடீர்னு ஒயிட் பட்டுக்கிட்டே இருக்கு. வெள்ளைப்படுதா? நான் வெள்ளைப்படுது, லைட்டாக வாட வருது. ஆ சரி, இடுப்பு அப்படி உட்காந்துட்டு எழுச்சி நடக்க முடியாது, இந்த வயசானவங்க மாதிரி குனிஞ்சு நடக்கிற மாதிரி இடுப்பு வலியும் இருக்கு. இடுப்பு வலியும் இருக்கு, சரி ஓகே. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் போது நம்மளுக்கு இடுப்பு வலி இருக்கும், சரியா? ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா எலும்பு ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே உருக்கி எடுத்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு வேதனை வந்து இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் போது. ஸோ அப்படியே உடம்பு ஃபுல்லாக வலிச்சு நம்மளுக்கு அப்படியே சூடுனால நம்மளுக்கு வெளியேறது, சரிங்களா? இது கர்ப்பப்பை வாயில் நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அதே ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு ஸ்மெல் அடிச்சுது அப்படின்னா, கொஞ்சம் நம்மளுக்கு சிவியராக இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு இருக்கும். இதோட சேர்த்து நம்மளுக்கு பேக் பெயினும் நம்மளுக்கு இருக்கும், அதே மாதிரி இடுப்பு வலி அந்த மாதிரி தொந்தரவுகளும் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, அந்த நோய் தொற்று கிருமி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவங்கள் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ நோய் தொற்று கிருமி வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம நாட்டு மருந்து கடைகளில் போய் பரங்கி பட்டை மட்டும் நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பரங்கி பட்டையை மட்டும் நல்லா வாங்கி வச்சுட்டு அதை பாலில் நல்லா வேக போடுங்க. அந்த பரங்கி பட்டை பாலில் நல்லா வேக போடுங்க. வேக போட்டுட்டு திரும்ப அந்த பரங்கி பட்டையை எடுத்து நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சுக்கணும். காய வச்சு அந்த பரங்கி பட்டையெல்லாம் எடுத்து திரும்ப நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா உரல்ல இல்லாட்டி மிக்சியில் அது மாதிரி ஏதாவது சின்னதாக போட்டு இடித்து பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரும்ப ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் வந்து கீழே வந்து கொஞ்சமாக பால் வந்து நல்லா ஊற்றி வச்சுட்டு மேலே ஒரு துணி மாதிரி நல்லா கட்டி அந்த பொடியை வந்து அந்த துணியில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பால் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சூரணம் வந்து நல்லா தூய்மையாயிரும். அதை மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் செப்பரேட் பண்ணி வச்சு அதையும் கொஞ்சம் நேரம் நிழலில் உலர்த்தி காய வச்சு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே எடுத்துட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். கர்ப்பப்பை வாயிலையோ இல்லை கர்ப்பப்பைக்குள்ளே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது கம்ப்ளீட்டாக இது ஒரு 1 மந்த் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு உடல் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கனால தான் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு வெளியே வருது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உணவு முறைகளில் வந்து நல்லா நீர் காய்கறிகள் வந்து நல்லா எடுத்துக்கணும். அதே மாதிரி வெள்ளை பூஷணி, கரெக்டாக அந்த திருஷ்டிக்கு வந்து சுற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த பூஷணிக்காய் வந்து நம்மளுக்கு நல்ல ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாத்தையும் நல்லா நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம சமையலில் வந்து நம்ம பொரியல் மாதிரி வச்சும் சாப்பிடலாம். அப்படி அதனால் நம்மளுக்கு டெய்லி அதனால் வச்சு சாப்பிட முடியல, அதனால் எனக்கு வந்து சளி பிடிக்குது, ஒரு மாதிரி ரொம்ப கை கால்லாம் வலிக்குது அப்படின்னிங்கன்னா, எங்களோட மருத்துவமனையில் அதை வச்சே நாங்கள் வந்து லேகியம் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் குறைஞ்சிரும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுங்க. உடம்பு ஹீட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நாட்டு மருந்து கடைகளில் வந்து தண்ணீர் விட்டான் கிடைக்கும். அந்த தண்ணீர் விட்டான் மட்டும் எடுத்து லைட்டாக பொடி பண்ணி வச்சுட்டு அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். இல்லை அதையும் வந்து நம்ம லேகிய பதத்தில் நம்ம கிண்டி எடுத்தோம், அதையும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் நம்மளுக்கு சரியாயிரும். ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கு வந்து பயப்பட தேவையில்ல, நிறைய மருந்துகள் இருக்குது. ஸ்மெல் வந்து வருது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் சிவியராக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அடைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நான் என்ன பேர் வாசுகி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஐ அம் காலிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஓகே வாசுகிம்மா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தெரிஞ்சுக்க போறேன். உங்க வயசு? எனக்கு 55. பேசலாம் டாக்டர். எனக்கு வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து 55 இயர்ஸ் ஆகுது, மெனோபாஸ் வந்து 5 இயர்ஸ் ஆகுது, ஆனால் ஸ்டில் ஐ ஹாவ் த ஹாட் ஃபிளாஷஸ். என்ன சார்? இன்னுமே எனக்கு அந்த ஹாட் ஃபிளாஷஸ் இருக்குது. எனக்கு இந்த கால் எரியுறது அந்த மாதிரி, இன்னமும் இந்த நைட்ஸில் தூக்கம்லாம் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு. ஓகே, அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ 4 வருஷம் ஆகுது எனக்கு இது பீரியட்ஸ் எல்லாம் நின்று.
எனக்கு தைராய்டு இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் வேற இருக்கு. ஓகே, தைராய்டு சரி பண்ணினா சரியா இருக்கு. ரொம்ப ஹார்டா இல்லாம ஏதாவது ரெமெடி ஏதாவது சொன்னீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு கேம்பர் கிடைக்குமா? கேம்பர் கிடைக்கும், கேம்பர் கிடைக்கும்ல, கேம்பர் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் கிடைக்கும்ல? ஓகே, கேம்பர்னா கற்பூரம், அந்த கோகனட் ஆயிலும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சரியா. கோகனட் ஆயில் வந்து ஒரு 100 ml எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கற்பூரம் வந்து 20 grams, கேம்பர் வந்து ஒரு 20 grams எடுத்துக்கோங்க சரியா. நல்லா அந்த கோகனட் ஆயில் நல்லா ஹீட் பண்ணுங்க, அந்த கேம்பரை போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சிலே நல்லா அது ஃபுல்லாக கரைஞ்சிரும், நம்மளுக்கு ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அதை மட்டும் ஃபுல்லாக நீங்கள் அந்த ஹோல் லென்த்தாக கால் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயின்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ தைராய்ட்ஸ் வந்து நம்ம சரி பண்ணணும். தைராய்டு வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக மாத்திரை எடுத்து நீங்கள் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து லெவல் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தைராய்டு கிளாண்டை வந்து நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு வர வைக்கணும். கஸ்டர்ட் ஆப்பிள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், கஸ்டர்ட் ஆப்பிள் சாப்பிடுங்க, சீதாப்பழம் வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி கஸ்டர்ட் ஆப்பிளோட லீவ்ஸ், சீதாப்பழமோட இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. இலைகள் எடுத்து ஒரு 4-5 இலைகள் மட்டும் எடுத்து அதனுடைய நரம்பை மட்டும் எடுத்து போட்டுட்டு அந்த லீவ்ஸை மட்டும் நல்லா கட் பண்ணி, சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்செடுத்து அது எக்ஸ்ட்ராக்ட் அது ஜூஸ் மட்டும் ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிச்சிட்டு வாங்க. காலையில் ஒரு டைம் மட்டும் போதும், ஒரு 2 months குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தைராய்டு லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மல் ஆயிரும். அது நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னாவே பாடியில் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ஸோ மெனோபாஸ் ஆகுறது வந்து நம்மளுக்கு நார்மல் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த தொந்தரவுலேருந்து நம்ம ஈஸியாக வந்துடலாம். சரிங்களாம்மா, தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பு இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? கூப்பிடுங்க. சரண்யா பேசுறேன் மேடம். ஓகே சரண்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட குழந்தைக்காக கேட்கணும் மேடம், 5 மாசம் பெண் குழந்தை. ஓகே பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. 5 மாசம் பெண் குழந்தை டாக்டர். ஓகே. 2 மாசத்துல தடுப்பூசி போட்டோம், அதுல இருந்து பாராசிட்டமால் சிரப் கொடுத்தாங்க, சளிக்கு ஒரு சிரப் கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் யூரின் போறதுல வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல படிவு மாதிரி வருது, அதுக்கப்புறம் அந்த வெள்ளப்படுற மாதிரி லைட்டா இருக்கு மேடம். பாராசிட்டமால் சிரப்ல எதுக்கு அந்த பச்சை குழந்தை கொடுக்குறீங்க? 5 months 6 months வரைக்கும் உங்க பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் கொடுக்கணும் சரியா. மெடிசின்ஸா இருந்தாலும் சரி, உணவு முறைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு 6 months வரைக்கும் வெறும் ஃபீடிங் மட்டும் பண்ணுங்க. அப்ப அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஏதாவது வந்து ஃபுட் டயட்ஸ் வந்து ஏதாவது எடுத்துருக்க மாட்டீங்க, சூடு வந்து ஏதாவது உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனால தான் குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். உங்களுடைய மில்க் வந்து அவங்க எடுக்கும்போது நம்மளுக்கு இருக்க தொந்தரவுகள் வந்து அப்படியே குழந்தைக்கு அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சரியாயிரும் சரிங்களா. கொஞ்சம் அந்த மாதிரி ஃபீவர் அந்த மாதிரிலாம் தடுப்பூசி போடுறப்போ அது நார்மல் தான், அது வரும். கொஞ்சம் ஒரு 1 or 2 days கழிச்சு அதுவே சப்சைட் ஆயிரும். ஸோ அதனால பாராசிட்டமால் சிலப்பு அதே மாதிரி சளிக்காக எந்த ஒரு மருந்துக்களும் வந்து அவங்களுக்கு இந்த குழந்தைக்கு வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த பெருங்காயம் மட்டும் ஒரு ஸ்பூன் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு அது மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு சேரக்கூடிய மில்க் வந்து நல்லா அதில் வந்து சுத்தமாயிரும். அவங்களுக்கு அந்த மில்க்லேயே அவங்களுக்கு வந்து சரியாயிருவாங்க, சளி எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். நீங்கள் கொஞ்சம் சளி பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களாம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? உஷா. நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா? டிவி பார்த்து பேசாதீங்க. டிவி பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். பேசாதீங்க, டிவி பார்த்து பேசக்கூடாது. நீங்க டிவி பார்த்து பேசலனாதான் நீங்க கேக்குற கேள்வி தெளிவா எங்களுக்கு புரியும், நாங்க சொல்லக்கூடிய பதிலும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசி உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், நான் சேலத்துல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம். இப்ப யாருக்காக வள்ளி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்டுக்கிறேன். உங்க வயசுமா?
பசி நல்லா இருக்கா? வயிறுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, வயிறுல அல்சர் தொந்தரவு மாதிரி இருந்தாலோ, நம்மளுக்கு வந்து ஹார்ட் நெஞ்சு வலிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ 39 இயர்ஸ்லயே நம்மளுக்கு வந்து ஹார்ட் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு அந்த அளவுக்கு நம்ம பயப்பட தேவை கிடையாது. சாதாரண ஒரு விஷயம், அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கா உங்களுக்கு, நெஞ்சரிச்சல் மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து இருக்கும், அதுதான் ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, கரெக்டா அந்த கார்டியாக் நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஈசோஃபாகஸும் நம்மளுக்கு ஸ்டொமக்கும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற இடத்துல நம்மளுக்கு புண் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த நெஞ்சு அழுத்தம், ஹார்ட் பேர்ன் ஆகிற மாதிரி ஒரு, அது நெஞ்சு வலி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது கிடையாது. அந்த வாயு வந்து நம்ம அந்த வயிற்றுல வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் நம்ம களைச்சி விட்டோம் அப்படின்னாவே சரியாயிரும். உங்க கொஞ்சம் மூச்சு வந்து திணற மாதிரி இருக்கா, மூச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கா? ஒவ்வொரு டைம் தானே இருக்கு, ஸோ கண்டிப்பாக அது அல்சர் ஃபார்மேஷன்ஸ் தான். சரியா, அது நம்ம நார்மலாக நம்ம சரி பண்ணிடலாம். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக அது சரியாயிரும். அந்த வலி இருக்க டைம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சீரகம் வந்து நல்லா 2 ஸ்பூன் நல்லா டீஸ்பூனில் நல்லா ஃபுல் அளவே 2 ஸ்பூன் கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஓமம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. பெருங்காயம் வந்து கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. சரியா, எடுத்துட்டு ஹாட் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டரில் வந்து இந்த மூணையும் போட்டு நல்லா கொஞ்சம் நான் சொன்ன அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூட என்ன சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா, வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு 5 பல் எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு 5 பல் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் வந்து லைட்டாக ஒரு தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சினோடனே இந்த கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த வெள்ளைப்பூண்டினுடைய காரத்தன்மை வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். அந்த இதையும் அந்த லிக்விடையும் அந்த வெள்ளைப்பூடையும் எடுத்து இந்த கண்டென்ட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த வெள்ளைப்பூடையும் கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிட்ருங்க. ஒரு இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 டைம்ஸ் இல்லை 6 டைம்ஸ் வந்து கண்டினியூஸாக, ஒரு இல்லாட்டி ஒரு சில பேத்துக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா 10 தடவை கூட ஏப்பம் வந்து நல்லா வாய் வழியாக ஃபுல்லாக வந்துடும். ஏப்பம் வந்தோடனே அந்த கேஸ் காற்று, அந்த வயிற்றில் உள்ள காற்று எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். உடனே உங்களுக்கு அந்த ஹார்ட் பர்ன், அந்த நெஞ்சு வலி, அந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே இமீடியட்டாக உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு ஒரு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அன்றிலிருந்து பேக் யூ.